தேவதூதர்கள் தேவன் இந்த பூமியில எதையும் அறிவிக்க முடியாது நீங்களும் நானும் மாத்திரம் தான் அறிவிக்க முடியும் அதான் தேவன் உங்ககிட்ட வந்து அத்தாரத்தை கொடுத்தார் அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு கொடுப்பீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல அது உங்கள் வேலை இல்லை உங்கள் வேலை என்னன்னு சொல்கிறார் பரிசுத்தாவி இடத்துல வரும் பொழுது நீங்கள் அடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது அந்த எம்பவர்மெண்ட் உண்டாகுது அடைகிறீங்க பரிசுத்தாவி உங்களிடத்தில் வந்து பலன் அடைந்தபடியினாலே தேவனுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த வல்லமை உண்டாக ஆரம்பிக்கிறது தேவன் சிறுவேளை என்னெல்லாம் செஞ்சு முடிச்சாரோ அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க சொல்லக்கூடிய ஆட்களாக இந்த உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய ஆட்களாக யூதயா சமாரியா பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சி சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பீர்கள் நீங்க சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை பார்த்திருக்க வேண்டும் நீங்க பார்க்காத காரியத்தை சாட்சி சொல்ல முடியாது இப்போ நீங்க தான் ஒரு ஒரு கேஸில் கோர்ட்ல சாட்சி சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஐ விட்னஸாக இருக்கணும் நீங்கள் அங்கே நடந்துச்சுங்க நான் கேட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் சாட்சி செல்லாது நீங்கள் சொல்கிறதை பார்த்துருக்கணும் இப்போ ஆவியானுடைய வேலை என்னதென்றால் மீட்பில் என்ன நடந்தது சிலுவையில் என்ன நடந்தது கல்வாரி சிலுவையில் இயேசு மறிக்கும் என்ன நடந்தது அதை சர்வ வல்லமை அங்கே எப்படி வெளிப்பட்டது என்பதை உங்களுக்கு ரெவலேஷனாக காம்பார் ஆவிக்குரிய மனக்கண்களில் காண வைப்பார் எதை நீங்கள் பார்க்கிறீர்களோ பார்க்கிற காரியங்களை போய் சாட்சியாக சொல்லணும் அதான் ஆவியானவர் நமக்கு காமிக்கிறார் இல்லையா நமக்கு காமிக்கிற காரியங்களை பாவிகளுக்கு அப்படியே ஆண்டவர் காமிச்சிட வேண்டியதானே அது டீல் கிடையாது அது தேவனுடைய திட்டம் கிடையாது தேவனுடைய திட்டம் என்னதென்றால் தேவனுடைய சர்வ வல்லமையை உங்களுக்குள்ள அனுப்புகிறார் அதை அறிந்து கொண்டு நீங்கள் தான் போனோம் ஏன்னா தேவன் சொல்லிட்டார் தேவன் சொல்லிட்டான்ற வார்த்தையை மீற முடியாது பரலோகம் தேவனுக்குரியது வானங்களோ கத்தருடையது பூமியோ மனுபத்திரன்னு கொடுத்தார் நாம் சொல்லாதவரை தேவன் காஸ்பல் அறிவிக்க மாட்டார் தேவன் நினைச்சா செய்யலாங்க வானத்தில் அவர் எழுத்து எழுதலாம் அவரே மெய்யான ஆண்டவர் அவரை என்றால் வாழ்க்கை மாறும் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று இன்னைக்கு ஆட்டோவில் எழுதுகிற மாதிரி வண்டியில் எழுதுகிற மாதிரி அவர் வானத்தில் அவரால் எழுத முடியும் சர்வ வல்லவர் தான் அவரால் கூடாத காயம் ஒன்றும் இல்லை ஆனால் செய்ய மாட்டார் தன்னோட சர்வ வல்லமையே லிமிட் பண்ணுற நமக்காக நம்மகிட்ட அதிகாரத்தை தான் அப்படின்னால அதை லிமிட் பண்ணி உன்னுடைய அதிகாரத்துக்குள்ளே உன்னுடைய கட்டுப்பாட்டுகள கொடுத்துட்டேன் தான் சொல்லணும் தேவதூதன் சொல்ல மாட்டான் அப்போது சில பத்தில் கொர்ணொலியும் தானம் தர்மம் பண்ணுறவன் கொஞ்சம் நற்காரியங்களாம் பண்ணுறவன் சில விசுவாசிகளுக்கு இல்லாத குணங்கள் கூட அவனுக்கு இருக்குது சில விசுவாசிகளோட கஞ்ச கருமியாக இருப்பாங்க அவன் கொஞ்சம் உதார குணம் உள்ளவனாக இருக்கான் ரட்சிப்பு கேட்ட விதத்தில் பக்கத்தில் வந்திருக்கிறான் அவனுக்கு காஸ்புல் பூர்ணமாக தெரியாது அவனுடைய ஜபங்களும் தான தர்மங்களும் பரலோகத்தில் வந்து எட்டுது ஒரு தேவ தூதன் வந்து இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டாக ரசிக்கப்படின்னு சொல்லலை சொல்லியிருக்கலாம் அவர் சொல்றாரு ஐயா பேதரவு கூப்பிட்டு வா அவர் நீ செய்ய வேண்டியது அவர் சொல்லுவார் ஏன் பேதர்வு சொல்லு இவர் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அந்த அத்தாரட்டே ரட்டை அவருக்கு கொடுக்கப்படவில்லை இந்த பூமியில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் பரலோகத்தின் வல்லமை பூமியில் உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நிறைவேற வேண்டுமென்றால் உங்களுக்கு ஒரு சரீரம் இருக்கணும் அந்த சரீரத்தின் மூலமாக தான் அந்த பூமியில் காரியங்கள் நிறைவேற்ற முடியும் இந்த சரீரத்தில் இருக்கிற வரதாங்க தேவனுக்காக நீங்கள் செயலாற்ற முடியும் அப்போஸ் நான் இப்போர் சொல்கிறார் நான் தேகத்தை விட்டு பிரிந்து பரலோகம் போகிறது எனக்கு நல்லது ஆனால் நான் இருக்கிறது உங்களுக்கு நல்லது இன்னும் கொஞ்சம் கற்றுக் கொடுப்பேங்கிறார் இந்த சரீரத்தில் இருக்கிறவர் தான் காஸ்பில் அறிவிக்க முடியும் என்றால் ஆவிகளுக்கு சரீரம் கிடையாது தேவன் ஆவியா இருக்கிறார் தேவனுக்கு சரீரம் கிடையாது தேவதூதர்கள் ஆவியா இருக்கிற சரீரம் கிடையாது தேவதூதர்கள் தேவன் இந்த பூமியில் எதையும் அறிவிக்க முடியாது நீங்களும் நானும் மாத்திரம் தான் அறிவிக்க முடியும் அதுக்காக தான் தேவன் உங்கள்கிட்ட வந்து அத்தாரிட்டி கொடுத்துட்டாரு உங்கள்கிட்ட அத்தாரிட்டி கொடுத்து ஆளுகை கொடுத்து நீ போய் உலகம் முழுதும் சொல்லு